வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் இன்றைய உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மரியபோல் நகரிலே ரஷ்ய ராணுவத்திடம் சரணடைந்த 1000 உக்ரைன் வீரர்கள், அதிர்ச்சி தகவல். நியூயார்க் மெட்ரோ ரயிலில் பயங்கர துப்பாக்கிச்சூடு, 62 வயது முதியவரின் வெறிச்செயல். உக்ரைனுக்கு கூடுதலாக 75 கோடி டாலர் மதிப்புள்ள ராணுவ தளபாடங்களை வழங்கவுள்ள அமெரிக்கா. ஸ்ரீலங்காவுக்கான சீன தூதுவர் மற்றும் ஸ்ரீலங்கா நிதியமைச்சருக்கு இடையிலே சந்திப்பு. பழிக்கு பழி வாங்குவோம், பிரான்சுக்கு ரஷ்யா எச்சரிக்கை. உக்ரைனியர்களை தடையமே இல்லாமல் சாம்பலாகும் ரஷ்யா, உளவுத்துறை அதிர்ச்சி தகவல். உலகின் பல நாடுகளில் சாக்லேட்களில் பயங்கர நோய் கிருமி கனடாவிலும் உருவாகியுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய கோரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். உக்ரைனின் கிழக்கு பகுதியில் கிளர்ச்சியாளர்களின் வசம் இருக்கும் டான்பாஸ் பிராந்தியத்தின் முழுமையாக தன்வசமாக்கும் முயற்சியில் ரஷ்ய படைகள் ஈடுபட்டுள்ளன. அதேவேளை கீவ், கார்கிவ், மரியபோல் போன்ற முக்கிய நகரங்கள் மீதான தாக்குதலையும் ரஷ்ய படைகள் தீவிரப்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் இன்று மரியபோல் நகரிலே 1000 மேற்பட்ட உக்ரைன் வீரர்கள் சரணடைந்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மரியபோலில் 1000 மேற்பட்ட உக்ரைனிய வீரர்கள் சரணடைந்துள்ளார்கள் எனவும், 36வது மெரைன் படையை சேர்ந்த 1026 உக்ரைனிய படை வீரர்கள் தானாக முன்வந்து ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடைந்தார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. ரஷ்ய ராணுவத்தால் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக முற்றுகையிடப்பட்ட கிழக்கு உக்ரைனின் ஒரு பகுதி, துறைமுக நகரான மரியபோல், இப்போது ரஷ்ய வசமாகி உள்ளது. கிழக்கு உக்ரைன் தாக்குதலில் ஒரு பகுதியாக மரியபோலை கைப்பற்றுவதை ரஷ்யா நோக்கமாக கொண்டு செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த நிலையில் உக்ரைனின் மரியபோல் நகரில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று தென்கொரியா பாராளுமன்றத்தில் நேற்று காணொலி மூலம் உரையாற்றிய உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் முக்கிய நகரமான நியூயார்க் அருகே உள்ள புரூக்ளின் மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதையில் நேற்று பயங்கர துப்பாக்கிச்சூடு நடைபெற்றுள்ளது. எப்போதும் பரபரப்பாக காணப்படும் இந்த சுரங்க ரயில் பாதையில் உள்ளூர் நேரப்படி காலை 8:30 மணி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூட்டில் 7 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் என 10 பேர் சம்பவத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 13 பேர் வரை காயமடைந்துள்ளார்கள். ஆனால் அதிர்ஷ்டவசமாக யாரும் உயிர் சேதம் ஏற்படவில்லை. எனினும் துப்பாக்கிச்சூடு ஜார் நடாத்தியது என்ற விவரம் வெளியிடப்படாமல் இருந்த போதும், இந்த நிலையில் பயங்கர துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை நடத்தியது பிரான்ஸ் ஜேம்ஸ் என்ற 62 வயது தனி மனிதன் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. எனினும் பிராங்க் ஆம்ஸ் என்ற நபர் துப்பாக்கிச்சூடு காரணமாக உறுதியாக தெரியவில்லை என்றும் புலனாய்வாளர்கள் தெரிவித்து வருகிறார்கள். 62 வயதான அந்த நபர் வெளியிட்ட சமூக ஊடக வீடியோக்களை அதிகாரிகள் ஆய்வு செய்தும் வருகிறார்கள். அதில் அவர் அமெரிக்காவை இனவரி நாடாக குறை கூறி நிறைய வீடியோக்களையும் பதிவிட்டுள்ளார். நியூயார்க் நகரில் இருக்கும் பல பிரச்சனைகளை குறித்தும் அந்த நகர மேயர் அடம்ஸ் பற்றியும் பதிவிட்டிருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து அந்நகர மேயர் அடம்ஸுக்கு பாதுகாப்பும் அளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். உக்ரைனுக்கு 75 கோடி டாலர் மதிப்பான இராணுவ தளபாடங்களை வழங்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்ய தாக்குதல் நடத்த தொடங்கிய பின்னர் 170 கோடி டாலர் மதிப்பிலான இராணுவ உதவியை அமெரிக்கா ஏற்கனவே வழங்கியிருந்தது. தற்போது மேலும் 75 கோடி டாலர் மதிப்பான இராணுவ தளபாடங்களை வழங்குகின்றது. பீரங்கிகள், கடலோர பாதுகாப்பு ஏவுகணைகள், ரசாயனம் மற்றும் அணு ஆயுத தாக்குதலை எதிர்கொள்ளும் பாதுகாப்பு சாதனங்கள் உள்ளிட்டவை உக்ரைனுக்கு வழங்கப்படும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் அலிசப்ரிக்கும் ஸ்ரீலங்காவுக்கான சீன தூதுவருக்கும் இடையிலே மிக முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது இலங்கையின் பொருளாதார பிரச்சினை குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் அலிசப்ரிக்கும் ஸ்ரீலங்காவுக்கான சீன தூதுவருக்கும் இடையில் நேற்றைய தினம் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு குறித்து ஸ்ரீலங்காவுக்கான சீன தூதரகத்தின் உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டதாவது, இலங்கை மற்றும் சீனாவுக்கு இடையிலே நிதி, பொருளாதார, வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பு தொடர்பிலும் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளன. கடினமாக அனைத்து சந்தர்ப்பத்திலும் சீனா உதவி வழங்கும் எனவும் ஸ்ரீலங்காவுக்கான சீன தூதுவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சீனா ஸ்ரீலங்காவிற்கு 2.5 பில்லியன் டாலர்கள் வழங்கும் என்ற நம்பிக்கை தனக்கு உள்ளது எனவும் சீனாவுக்கான ஸ்ரீலங்கா தூதுவர் பாலித ஹோகன்னா அவர்கள் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். பிரான்ஸ் ரஷ்ய தூதுவரக அதிகாரிகள் 6 பேரை நாட்டை விட்டு வெளியேறுவதைத் தொடர்ந்து பிரான்ஸ்
பழிக்கு பழி வாங்க இருப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. பாரிஸில் உள்ள ரஷ்ய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் பிரான்ஸ் அதிகாரிகள் எடுத்துள்ள விரோத நடவடிக்கையை தொடர்ந்து தக்க நடவடிக்கை நிச்சயம் எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே போர் 48 நாளாக எட்டியுள்ள நிலையில் 6 எஜாண்டுகள் நடவடிக்கைகள் பிரான்சின் தேச நலனுக்கு எதிராக இருப்பதாக கூறி அவருடைய தூதரக மட்ட பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் அறிவித்துள்ளது. பிரான்ஸ் மண்ணின் ரஷ்யா உளவுத்துறை மேற்கொண்ட நடவடிக்கை ஒன்று நிறுத்தப்பட்டுள்ளதாக நேற்று முன்தினம் மாலை பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் தூதுவர் என்ற பெயரில் அந்த 6 ரஷ்ய ஏஜென்ட்களும் மேற்கொண்ட நடவடிக்கை தேச நலனுக்கு முரணானது என்று அறிக்கையும் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரான்ஸ் ஜனாதிபதி தேர்தல் முதல் சுற்று வாக்குப்பதிவு நடத்தி தொடர்ந்து ரஷ்ய ஏஜென்ட்கள் மேற்கொண்ட நடவடிக்கை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. போர்க்குற்றங்கள் தொடர்பாக அனைத்து ஆதாரத்தையும் அளிக்குமாறு அதன் படைகளுக்கு ரஷ்யா தலைமை உத்தரவிட்டுள்ளதாக உக்ரைனிய உளவுத்துறை தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 24 முதல் உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்து போர் தொடுத்து வரும் நிலையில் இருதரப்பும் கடும் இழப்புகளை சந்தித்துள்ளது. அதே சமயம் உக்ரைனின் புச்சா நகரில் ரஷ்ய படைகள் பொதுமக்களை படுகொலை செய்து போர்க்குற்றத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. புச்சா படுகொலைக்கு பதில் கொடுக்கும் வகையிலே அமெரிக்கா பிரித்தானிய நாடுகள் உக்ரைன் மீது புதிய கடுமையான பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. புச்சா படுகொலை குற்றச்சாட்டால் சர்வதேச நாடுகளுக்கிடையே ரஷ்யாவுக்கான ஆதரவு குறைந்துள்ளதனால் புடினுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. உலக நாடுகள் பலவற்றில் சாக்லேட்களில் பயங்கர நோய்க்கிருமி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகிய வண்ணம் உள்ளன. ஜெர்மனியில் சில சாக்லேட்டுகளில் செம்லோவென்னா என்ற நோய்க்கிருமி கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அவை திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றன. பிரித்தானியாவில் அந்த நோய்க்கிருமி பரவி வரும் நிலையில் 3 சிறுமி ஒருத்தி அந்த கிருமியினால் கடுமையாக பாதிக்கப்படைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கனடாவில் ஃபெரரோ கனடா என்ற நிறுவனம் தயாரிப்பான கிண்ட பிரான் சாக்லேட்களில் 10 வகை சாக்லேட்களில் சென்டோமெல்லா கிருமிகள் இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அதை திருப்பப் பெறுவதாக கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈஸ்டர் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் மொத்தம் 23 வகை சாக்லேட்கள் திரும்பி பெறப்படுவதாக கனேடிய உணவு ஆய்வு ஏஜென்சி அறிவித்துள்ளது. அவற்றில் சாம்னெல்லா பாதிப்பு இருக்கலாம் எனவும் அஞ்சப்படுகிறது. வெளிநாட்டிலிருந்து பணத்தை அனுப்பும் போது இலங்கையின் வங்கி கட்டமைப்புகளை பயன்படுத்துமாறு இலங்கை வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் கருப்பு சந்தை ஊடாக முறையிட்ட வகையில் பணத்தை அனுப்புவதை தவிர்க்குமாறும் அவர் கோரியுள்ளார். இலங்கை தற்போது எதிர்கொள்ள மோசமான பொருளாதார நெருக்கடியில் விதத்திலே உதவி செய்ய வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் பலர் முன்வந்தார்கள் எனவும் அவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.